ஆடுகளில் ஓஆர்எஃப் வாய்ப்பும் பாரபாக்ஸ் வைரஸ் இனத்தைச் சேர்ந்த வைரஸினால் ஏற்படுகிறது. நுண்ணோக்கியில் வைரஸின் தோற்றம் இதுபோல தான் இருக்கும். இந்த ஓஆர்எஃப் வைரஸ் பெரும்பாலும் வெள்ளாடுகள் அதுபோக செம்மறி ஆடுகளை தான் அதிகமாக தாக்குது. பெரும்பாலும் வாய்ப்பகுதி, வாயின் உள்பகுதி, நாக்கு, அதுபோக வந்து ஆட்டினுடைய பால் காம்பு போன்ற இடங்களில் ஒரு விதமான வீக்கம் கலந்த சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி வந்து அது அப்படியே பெருசாகிட்டே வரும். இது வந்து ஒரு 15 நாளைக்கு இந்த தாக்கம் வந்து இருக்கும். இந்த நோய் வராமல் இருக்க ஒரே ஒரு வழி தான், அது வந்து தடுப்பூசி மட்டும்தான். இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்டிக்கு போடுற தடுப்பூசி தான் வந்து இதுக்கும் போடுறாங்க. எஃப்எம்டிங்கிறது வேறு விதமான வியாதி. தடுப்பூசியை பற்றின முழு விளக்கமும் இந்த வீடியோவுடைய பின்பகுதியில் வந்து தந்துடுறேன். இப்போ நோய் வந்த ஆட்டுகளுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். பொதுவாக வைரஸ்னால் ஏற்படுற வியாதிகளுக்கு அதிக ட்ரீட்மெண்ட் வந்து கிடையாது. அதனால் ஏற்படுற பாதிப்புகள் தான் வந்து குறைக்க முடியும். இப்போ இந்த வாய்ப்புன்னு வந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த வாய்ப்புன்னு அதுக்கு அடுத்தது வராமல் அதை விட பெருசாக வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அது பெருசாகிட்டு தான் வரும். ஆனால் அந்த புண்ணுடைய பாதிப்பு வந்து நம்ம கொடுக்குற மருந்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் புண்ணு ஏற்படாமல் வந்து கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது புண்ணு வந்தே தீரும். அது இல்லாமல் ஒரு பட்டியில் ஒரு ஆட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா இருக்கிற எல்லா ஆட்டுக்கும் வந்துடும், அதோடைய குட்டிகளுக்கும் வந்துடும். பால் குடிக்கிற குட்டி இருந்தால் கூட அந்த குட்டிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். இதுக்கு வந்து மருந்து கடைகளில் வந்து அந்த புண்ணை சுத்தம் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு உப்பு வடிவத்தில் இருக்கும். அது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து கிடைக்கும், ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். அது ஒரு 4-5 பேக்கெட் வாங்கிக்கோங்க. அந்த உப்பு வந்து கத்திரிப்பூ கலரில் டார்க்காக இருக்கும். சுத்தமான தண்ணீர் ஒரு 100 ml தேங்காய் தொட்டி அல்லது ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அரை பேக்கெட் உப்பு வந்து கொட்டி நல்லா ஒரு குச்சி வச்சு கலக்கிக்கங்க. கலக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்திரிப்பூ கலரில் ஆயிரும். சுத்தமான பஞ்சு எடுத்துக்கங்க. அதை இதில் நனைச்சிட்டு ஆடுகளுக்கு எங்கெங்கே புண்ணு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி துடைக்கணும். அப்படி துடைக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆட்டில் வந்து வாய்ப்புண்ணு இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த வாய்ப்புண்ணில் வந்து ஜவ்வு மாதிரி இருக்கும். அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிறத வந்து சுத்தமாக க்ளீன் ஆகிடணும். க்ளீன் ஆகிட்டால் உங்களுக்கு வந்து அந்த புண்ணு வந்து வாடின மாதிரி ஆயிரும். அதை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து என்னாகுன்னா ஈ வந்து அந்த புண்ணு மேலே முட்டையை வச்சுட்டு போயிடும். அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து புழுவாக மாறி அந்த ஆட்டுக்கு உயிருக்கே ஆபத்தானாலும் ஆயிரும். அதனால் அந்த புண்ணை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு நாளைக்கு காலை மாலை 2 நேரம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மருந்துகள் வந்து போடணும். என்னென்ன மருந்து போடணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நாட்டு மருந்தாக வேப்பை இலை, சோற்று கற்றாழை, சின்ன வெங்காயம் இந்த மூணையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் மோர் ஊற்றிட்டு அது கூட மஞ்சள் வந்து உள்ள கலக்கிக்கங்க. இதில் மஞ்சள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டால் நல்லது. இதையெல்லாம் கலக்கி புண்ணுள்ள பகுதியிலையும் போடலாம். அது போக வந்து உள்ள குடிக்கவும் ஒரு 50 ml வரைக்கும் கொடுக்கலாம். சினை ஆடுகள், சினை இல்லாத ஆடுகள், குட்டிகள் எல்லாத்துக்குமே தரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன குட்டியாக இருந்ததுன்னா அளவாக ஒரு 5 ml அதுக்குள்ளே தந்தால் போதும், அதுக்கு மேலே தர வேண்டியதில்லை. போட்ட குட்டியை ஒரு வாரத்து குட்டி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு 1 ml அந்த அளவுக்கு தந்தாலே போதும், வேறு எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு நாளைக்கு 2 நேரமும் வந்து இந்த மாதிரி தரணும். ஒரு வேளை காலையிலேயே இதை செஞ்சு வச்சுட்டு 2 நேரமும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அன்றைக்கி பயன்படுத்தினதோ அதுக்கு அடுத்த நாள் வந்து அரைச்சி வச்சு பயன்படுத்த வேண்டாம். ஒரு சிலருக்கு அரைச்சி துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நேரம் இருக்காது. அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஓரல் ஸ்ப்ரே வந்து வாங்கி வச்சுங்க. அவங்கவுங்க மாவட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பெனிகள் இருக்கும்.
அது உங்களுக்கு ஏதோ ஒரு ஓரல் ஸ்ப்ரே வாங்கி நீங்கள் வந்து அந்த வாய்ப்புனுக்கு அடித்து விட்டிங்கன்னா போதும். அதுலேயே வந்து தேவையான மூலிகைகள் வந்து அதுலேயே உள்ளே இருக்கும், அதை வாங்கி நீங்கள் அடிச்சிங்கனாலே போதுமானது. ஒருவேளை ஆட்டுகளுக்கு வந்து காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேலே இருக்கிற இந்த ரெண்டு மாத்திரையும் வந்து உடல் எடைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். சினை ஆடுகளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தர வேண்டாம். இந்த சமயத்தில் ஒரு சில ஆடுகளால் மேய்ச்சல் முறையில் வந்து மேய்க்கிறது சிரமமாக இருக்கும். ஆடு எதை கடித்து சாப்பிட்டாலும், அதாவது வந்து முன்னாடி எகரில் தான் கடித்து இழுக்கும், இழுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடம் வந்து கிழிஞ்சு ரத்தமாட்ட வரும் புண்ணு இருக்கிறதுனால. அதனால் என்ன ஆகுனா அதுக்கு வலி அதிகமாக இருக்கும், தீவனம் வந்து எடுக்கிறது வந்து குறைவாயிடும். அதனால் அந்த ஆட்டுகளுக்கு இலை தலைகள் எல்லாமே வந்து துண்டு துண்டாக நறுக்கி வந்து போடணும். ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து சாஃப் கட்டர்லேயோ இல்லை மற்ற ஏதாவதுலையோ கட் பண்ணி ஒரு ட்ரேயில் போட்டு வச்சிட்டோம், குண்டாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது அழுங்காமல் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கும். அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, சவுண்டல், வேலி மசால், குதிரை மசால், முயல் மசால், இது எது இருந்தாலும் வந்து துண்டு துண்டாக பண்ணி ஆட்டுகளுக்கு போடலாம். ஒரு வேளை எனக்கு அந்த மாதிரி இல்லை, தீவனங்கள் அந்த மாதிரி என்கிட்ட இல்லை, தீவனப்பயிரெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அடர் தீவனமாக கொடுக்கலாம். அடர் தீவனமாக எப்படி கொடுக்கலான்னா, மக்காச்சோளம் வந்து நல்லா காய்ச்சி ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு ஒரு அம்பளி மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும், அதை வந்து கொடுக்கலாம். அதே அளவுக்கு கடலை புண்ணாக்கும் தரணும். இது ஒரு வேளை வந்து நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே தரல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சேர்த்திக்கிங்க. எடுத்த உடனே வந்து 1/2 கிலோ 1 கிலோ கொடுத்துட வேண்டாம். எல்லாமே ஒரு 100-150 கிராம் அளவில் போட்டு ஒரு நாள் 2 நாள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கிங்க. அது கூட வந்து கடலை புண்ணாக்கு வந்து அவசியமாக தரணும். அது மட்டும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வந்து வச்சோன்னா ஆடு வந்து அப்படியே பசிக்கு வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அதில் வந்து நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, புரதம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதை வந்து தர்றது வந்து வயிற்றுப்போக்கோ இல்லை மற்றது எதுவுமே ஆகாது. ஒருவேளை தவிடு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா 1 நாளைக்கு 100 கிராமுக்கு மேலே கொடுத்துட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஜீரணமாகாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்கு வந்து என்னென்னா வயிற்றுப்போக்கு மாதிரி ஏற்பட்டுரும். அப்போ அதுக்கும் நம்ம வந்து தனியாக மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது கூட வந்து பருத்தி கொட்டையும் கொடுக்கலாம், அதுவும் அதே மாதிரி தான் ஒரு 100 கிராம் 150 கிராம் ஒரு நேரத்துக்கு கொடுத்துட்டு அதோட நிறுத்திக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 15 நாளைக்கு ஆட்டை வந்து நல்ல சத்துள்ள பொருளாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து மற்ற நோய்கள் வந்து தாக்காது. இப்போ நோய் வாய்ப்பட்டிருக்கிற ஆட்டுகளுக்கு வந்து அதிகமாக அடுத்த நோய் வந்து எதனால் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா புழுக்கள்னால் வரும், வயிற்று புழுக்கள்னால் வரும். அது திடீர்னு வந்து என்னாகும்னா உள்ளுக்குள்ள வயிற்றில் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகும். அந்த டைமில் என்னாகும்னா புழுக்கள் வந்து அதிகமாக உருவாயிரும். அதோட தொடர்ச்சியாகவே வந்து ஒரு சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் ஆடாயிரும். பார்த்திங்கன்னா மடி நோய் வர்றது, குட்டிகளை வந்து சினையாடுகள் வந்து குட்டிகளை வீசிடும். ஒரு 4-3 மாதம் சினையாக இருக்குது அப்படின்னா சத்து பற்றாக்குறையினால் குட்டிகளையும் வீசிடும். அதனால் வந்து பெரும்பாலும் வந்து வைட்டமின் சப்ளிமெண்ட்டு, லிவர் டானிக்கு, அது கூட அயன் சப்ளிமெண்ட், இந்த 3 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டுகளுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிக்கும். இது போன்ற பிரச்சனைகளெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து தடுப்பூசி வந்து போடுறோம். பொதுவாக வந்து ORF அப்படிங்கிறத வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நோயாக தான் இப்போ இந்திய அளவில் இருக்குது. எல்லாருமே அதை வந்து FMD டிசீஸோடு தான் சேர்த்து அதை பார்த்துட்ருக்காங்க. ORF அப்படிங்கிறது வந்து வேறு, FMDன்றது வந்து வேறு. ORFன்றது வந்து ஆட்டுகளுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்புன்னு வரும். FMDன்றது வந்து மாடு, ஆடு, பன்றி இது போன்ற குழாம்புள்ள மிருகங்களுக்கு கண்டிப்பாக வரும். ORF அப்படின்றது வந்து பார்த்துட்டோன்னா அதுக்கு இருக்கிற வேக்சின் வந்து லைவ் வைரஸ் வேக்சின் தான் அதிகமாக இருக்குது. FMDக்கு போடுற வேக்சின் போட்டாலே பெரும்பாலும் இதுக்கு வந்து வர்றதில்லை. ORFோட வைரஸ் வந்து வேறு, FMDக்கு வர்ற வைரஸ் வந்து வேறு. FMDக்கு வந்து பிக்கோர்னா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ்னால தான் வந்து அந்த நோய் வந்து ஏற்படுது.
எஃப்எம்டி இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து போட போகிறேன். ஆட்டுகளுக்கு வாயில் மட்டும் புண்ணு இருக்குது, வாயை சுற்றிலும் புண்ணு இருக்குது, மடி காம்பில் ஒரு சில இடங்கள்லாம் புண்ணு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஓஆர்எஃப். இதுவே வந்து கால் வந்து நொண்டுது அப்படின்னா அது வந்து எஃப்எம்டி. வாய்ப்புண்ணு இருக்குது, சளி இருக்குது, அதோட அதிகப்படியான காய்ச்சல், அது கூட வந்து வயிற்றுப்போக்கு, இந்த நாளும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிபிஆர். இந்த நோய்களுக்கான தடுப்பூசிகள் எப்போ எப்போ போடணும் அப்படிங்கிறத வந்து அந்தந்த நோயை பற்றி சொல்லும்போது அதில் வந்து நான் சொல்லிடுறேன். பிபிஆருக்கும் அதே மாதிரி தான், அடுத்தடுத்த பதிவில் பிபிஆரை பற்றியும் நான் சொல்லிடுவேன். ஓஆர்எஃப் வந்து பாதிக்கப்பட்ட விலங்குகளை வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது அதுக்கான கையுறைகள், க்ளவுஸ் வந்து வாங்கி போட்டுக்கிறது நல்லது. அது வந்து மெடிக்கல் ஷாப்லேயே வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது, வாங்கி போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து பாருங்கள். அதை வாயில் தொடச்சு விடுறது, க்ளீன் பண்ணுறது, எது பண்ணாலும் அந்த க்ளவுஸை போட்டுட்டு பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஒரு வேளை ஓஆர்எஃப் தடுப்பூசி கிடச்சி அதை வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஆட்டுகளை வந்து ஒரு 15 நாளைக்கு வந்து எல்லா ஆட்டுகளையும் தடுப்பூசி போட்ட ஆட்டுகளையெல்லாம் வந்து தனியாகவே வச்சுக்கிறது வந்து நல்லது. ஏன்னா அதுக்கு போடுற ஊசி வந்து லைவ் வைரஸாக தான் அதிகமாக இருக்கும். அது வெளியே விட்டோம் அப்படின்னா மற்றதுக்கும் இந்த வைரஸ் வந்து டைரெக்டாக பரவுற மாதிரியே பரவிடும். அதனால் வந்து தடுப்பூசி போட்ட ஆட்டுகளை ஒரு பட்டி வச்சுருக்கீங்க, ஒரு 20-30 ஆட்டுகளுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து வேறு பட்டி ஆடுகள் மேய்ச்சல் இருக்கிற இடத்துல அதை வந்து விட வேண்டாம். இது வந்து ஓஆர்எஃப் மட்டும், எஃப்எம்டி கிடையாது, ஓஆர்எஃப்க்கு மட்டும். இது போன்ற தடுப்பூசிகள் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வராது. எந்த பகுதியில் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த பகுதிகளில் வந்து அரசாங்கம் வந்து அதுக்கு தகுந்த ஊசிகள் வந்து சப்ளை பண்ணுறாங்க. மருத்துவர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஆட்டுகளுக்கும் போட்டு விடுறாங்க, மாட்டுகளுக்கும் போடுறாங்க. அதனால் வந்து தடுப்பூசிகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரைவேட்டாக வாங்கி போட்டுக்கிறது மிக மிக நல்லது. 100 ml பாட்டிலில் இருக்கிற மருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 600 ரூபா 700 ரூபா அதுக்குள்ளவே முடிஞ்சிடும். 100 ஆட்டுகளுக்கு போடலாம். இந்த தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆட்டுகளுக்கும் போடலாம், சினை ஆடு, சினை இல்லாத ஆடு எல்லாத்துக்குமே போடலாம். அது வரக்கூடிய மருத்துவரை பொறுத்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டுட்டு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சினை ஆட்டுகளுக்கு போடுங்க. அதாவது வந்து 4வது மாதத்துலேருந்து 5வது மாதம் வரைக்கும் இருக்கிற சினை ஆட்டுகளை வந்து மருத்துவரை கேட்டு போடுறது மிக மிக நல்லது. குட்டிங்களுக்கு வந்து 3 மாத குட்டிகள்லேருந்து அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த தடுப்பூசிகள் வந்து போட்டுக்கலாம். இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆட்டுகளுக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு சிலருக்கு வரலாம். தடுப்பூசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவில் வந்து ஓஆர்எஃப் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுகளுக்கு வரும். ஆனால் ரெண்டு புள்ளி நம்ம கண்களுக்கு தெரிகிற மாதிரி சின்னதாக வரும், அது அப்படியே வந்து மறைஞ்சு போயிடும். சரி, இப்போ இந்த ஓஆர்எஃப் வந்து எதன் மூலமாக பரவுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சந்தையிலேருந்து ஆடுக்கு வாங்கிட்டு வரோம், அதுக்கு வந்து ஆல்ரெடி நோய் இருந்து சரியாயிருக்கு. அந்த ஆடு வந்து மற்ற ஆட்டுகளோடு விடும்போது அதில் இருக்கிற அந்த வைரஸ் தன்மை வந்து போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த உடம்பில் இருக்கிற வைரஸ் வந்து மற்ற பண்ணையில் இருக்கிற எல்லா ஆட்டுகளுக்கும் பரவும். நீங்கள் ஆடே வாங்கலைனாலும் ஒரு சந்தைக்கு போகிறீங்க, ஆட்டை தொட்டு பார்க்குறீங்க, மறுபடியும் உங்கள் பண்ணைக்கு வர்றீங்க, மற்ற ஆட்டுகளோட உங்கள் ஆட்டுகளோட இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தொட்டு பார்த்துட்டு வந்தாலும் அதுக்கு வந்து பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநபர் ஒருத்தர் உங்கள் பண்ணைக்கு வர்றாரு, இன்ஃபெக்டடான கோட் அவங்க பண்ணையில் இருக்குது, இந்த பண்ணைக்கு வர்றாரு அப்படின்னாலும் அவங்க மூலமாகவும் வரும். காலையில் வந்து பனித்தண்ணியில் வெயில் இல்லாத சமயத்தில் பனித்தண்ணியில் மேய விடும்போது என்னாகுன்னா அதன் மூலமாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்லா வெயில் அடித்து காஞ்சதுக்கப்புறம் ஆட்டுகளை வந்து மேய விடணும், அது ஒன்று தான் வந்து இதுக்கான வழி. இன்ஃபெக்டடான ஒரு ஆடு மேய்ஞ்சிட்டு போயிருக்கு, அதுக்கு பின்னாடி நம்ம ஆடு போய் மேயுது அப்படின்னாலும் அதன் மூலமாக வரும். ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு இந்த மாதிரி செம்மறி ஆட்டுகளை வந்து மேய்ச்சல் முறையில் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க.
அவங்க ஆடுகளுக்கு இருந்து அது மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு, நீ உங்கள் ஆடு வந்து ஒரு நாள் கழித்து போய் அதில் மேயுது அப்படின்னாலும் உங்கள் ஆட்டுக்கு வந்து கண்டிப்பாக வரும். மொத்தமாக ஓஆர்எஃப் வைரஸ்ன்றது வந்து ஒரு ஆட்டுடைய வாழ்நாளில் குறைஞ்சது ஒரு டைமாவது வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த ஓஆர்எஃப் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு வரலாம். இந்த நோய் வந்து கண்டிப்பாக உயிரிழப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரீவியஸாக அதுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்து நோய் இருந்து இந்த நோய் வந்து வந்திருந்ததுன்னா ஒருவேளை பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். சத்து பற்றாக்குறை உள்ள ஆடுகள், குட்டிகள், பலவீனமான ஆடுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அடுத்த கட்ட நோய் வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பலவீனம் இல்லாத ஆட்டுக்காக இருந்தாலும் சரி, பலவீனமான ஆடாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து சப்ளிமெண்ட் கொடுத்துருங்க. நான் அந்த சப்ளிமெண்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து இணைச்சிட்றேன். பெரிய ஆடாக இருந்தால் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு சப்ளிமெண்ட்லேயும் 5-5 ml கொடுங்க, ஒரு 40 நாளைக்கு கொடுக்கணும். இது வந்து சினை உள்ள ஆடு, சினை இல்லாத ஆடு எல்லா ஆட்டிலும் கொடுக்கலாம், குட்டிகளுக்கும் கொடுக்கலாம். ஒருவேளை போட்ட குட்டிக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் 1.5 ml, அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஒவ்வொன்றிலையும் 1.5 ml கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அந்த குட்டிக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 15 நாள் குட்டியாக இருந்ததுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றிலையும் 1 ml கொடுங்க. 1 மாதத்துக்கு மேல் 2 மாதங்கள் வரைக்கும் இருக்கிற குட்டிகளுக்கு வந்து எல்லாத்துலேயும் 2-2 ml கொடுங்க. 3-9 மாதம் இருக்கிற குட்டிகளுக்கு வந்து எல்லாத்துக்குமே 3 ml எல்லாத்துலேயும் கலந்து கொடுங்க. இந்த வாய்ப்பு நல்லா வந்து சரியாகி அதிலிருந்து 20 நாட்களுக்கு அப்புறம் வாய்ப்பு ஏற்பட்டு 10 நாளில் தான் வந்து அந்த புண்ணெல்லாம் விழுந்து சரியாகும். அதுக்கப்புறம் 20 நாள் அப்படிங்கிறது வந்து புண்ணு ஏற்பட்டதுலேருந்து கணக்கு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக 30வது நாள் ஆடுகளுக்கு வந்து புழு நீக்கம் செய்கிறது அவசியமானது. அது வந்து உருண்டை புழு, நாடா புழு, அதுக்கு ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி சில மருந்துகள்லாம் இருக்குது. ஃபென்மெண்டோசோல் ப்ளஸ் பார்சிகோண்டல் இந்த காம்பினேஷனில் இருக்கிற மருந்தை வாங்கி எடைக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. அதாவது 3 கிலோ இருக்கிற ஆட்டுக்கு 1 ml விதத்தில் தரணும். அது வந்து ஆட்டை வந்து உயிரடை எடை போட்டு கரெக்டாக தரணும். இது வந்து 1 மாத குட்டியிலிருந்தும் பொருந்தும். ஒருவேளை சினையாடுகளாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு கொடுக்குற மருந்து வந்து 2 விதமாக வந்து பிரிச்சுக்கலாம். வெயில் காலங்களில் இந்த மாதிரி வாய்ப்புன்னு வந்துச்சுன்னா ஃபென்மெண்டாசோல் ப்ளஸ் பார்சிகோண்டல் காம்பினேஷனில் கொடுக்கலாம். மழை காலங்களில் இந்த மாதிரி வாய்ப்புன்னு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புல் நீக்க மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஆக்சிக்ளோசனைடுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, அதுவும் இதே அளவு தான். அது வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க. மருத்துவர் இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு லோக்கல் மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிடைக்கும். இது அந்த மருந்து பேர் எல்லாமே வந்து இந்த வீடியோலேயே போட்டுறேன். அதுக்கு தகுந்த கம்பெனி மருந்தை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்க, எந்த கம்பெனி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. பொதுவாக இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா தடுப்பூசி வந்து அவசியமாக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம ஆட்டுகளுக்கு வரவே வராது. ஒரு சிலர் வந்து நம்ம ஏன் தடுப்பூசி போடணும், நம்ம ஆட்டுகளுக்கெல்லாம் வராது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நீ மிகப்பெரிய ஒரு இழப்புகள் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. தடுப்பூசியோட விலை வந்து 500-700 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வரும். 100 ஆடு வரைக்கும் போடலாம். மருத்துவர் வச்சு போடும்போது 1500-2000 ரூபா அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். இதுவே வந்து நீங்கள் அதை போடாமல் விட்டு ஒரு வளர்கிற குட்டிக்கு வருது அப்படின்னா ஒரு குட்டி வந்து 1 நாளைக்கு 100 கிராம் எடையேறும். இப்போ இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா 25 கிராம் தான் எடையேறும். இப்போ நம்மளுக்கு இழப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 குட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா 1 நாளைக்கு வந்து 5-10 கிலோ கறி வந்து நம்ம உற்பத்தி வந்து இழக்கிறோம். அதனால் வந்து மிக மிக அவசியம் வந்து எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கு தகுந்த தடுப்பூசிகள் வந்து போட்டுக்கணும். இதில் மொத்தமாக 4-5 தடுப்பூசி தான் இருக்குது. வருஷத்தில் கரெக்டாக ருட்டீனாக போட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டுகளை வந்து எந்த இழப்புகள் இல்லாமல் கொண்டு வரலாம்.
நோய் வந்த உடனே வேக்சின் போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க. அதாவது தடுப்பூசி வந்து போட்டு 20 நாளுக்கு அப்புறம்தான் அதனுடைய ஃபங்க்ஷனே வந்து முழுசாக செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் நோய் வந்ததுக்கப்புறம் தடுப்பூசி போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. இதனால் மருத்துவரை போய் குறை சொல்லியும் எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து எந்த ஊசி மருந்து எதை வச்சும் அந்த வாய்ப்புன்னு வந்து அதிகமாகிறது வந்து கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. ஒரு சிலர் வந்து என்னோடய ஆட்டுக்கு வந்து மருத்துவர் வந்து ஒரு ஊசி போட்டார், ஊசி போட்டுட்டு அவர் போனதுக்கப்புறம் ஆடு வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மருத்துவர் மேலே கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் இல்லை. எந்த ஒரு ஊசி போட்டாலும் உடனே வந்து ஆடு வந்து கண்டிப்பாக இறக்கவே இறக்காது. நோய் முற்றி அதனுடைய பிரச்சனைகளும் அதிகமானதுக்கப்புறம் மருத்துவர் கூப்பிடுவாங்க. அவர் வந்து அதுக்கான இதை வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். இதுவே நீங்கள் மருத்துவமனைக்கு போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளிசரின் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த புண்ணுக்கு தொடச்சி தான் விட முடியும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. உண்மையான இது வந்து அதுதான், கிளிசரின் மாதிரி தொடச்சி விடலாம். வாயில் வந்து புண்ணு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வேறு எதுவும் பண்ண முடியாது. புண்ணை ஆத்துறதுக்கு தான் நான் வந்து முன்னாடி மருந்து சொல்லியிருந்தேன், அதை கரெக்டாக கொடுத்து பண்ணிங்கன்னா போதும். கிளிசரின் வேணாலும் நீங்கள் வாங்கி மருத்துவமனையில் வாங்கி நீங்கள் தொடச்சி விடலாம். வருமுன் காப்போம், இதுதான் வந்து ஆடு வளர்த்துறவங்களுடைய ஒரு முக்கிய செயல்பாடாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து அதிலேருந்து தவறிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு மருந்தாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெடி ஆயிரும். தடுப்பூசி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய மன உளைச்சல் வந்து எதுவும் இருக்காது, இழப்புகளும் எதுவும் இருக்காது. தயவு செஞ்சு தடுப்பூசி நீங்களே வாங்கிட்டு வந்து போட்டுறாதீங்க. இது வந்து ஒரு தோலில் போட வேண்டிய ஊசி, அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் கூலிங்கில் வச்சு போடணும். அதெல்லாம் மருத்துவர் தான் வந்து முறையாக ஹேண்டில் பண்ணுவார். அதனால் மருத்துவர் வச்சு கண்டிப்பாக போட்டுக்குங்க. ஒருவேளை சம்மந்தப்பட்ட மருந்து மருத்துவரே வாங்கிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் கையிலேயே வந்து எல்லாத்தையும் பண்ண சொல்லி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து கரெக்டான ஸ்டோரேஜ் இருக்காது, ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க, திடீர்னு கரண்ட் போயிருக்கும், அந்த கூலிங் வந்து போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழித்து 4 மணி நேரம் கழித்து கரண்ட் வரும். அப்போ அதனுடைய தன்மைகள் வந்து போயிடும். அதனால் மருத்துவர் வச்சு மருத்துவர் மூலமாகவே மருந்து வாங்கிட்டு வந்து போடுறது மிக மிக நல்லது. ஒருவேளை மருத்துவர் இல்லை அப்படின்னா மருத்துவர் உதவியாளர் இருப்பாங்க, அவங்கள வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில ஊர்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மருத்துவர் வந்து பற்றாக்குறை இருக்குது, ரொம்ப தொலைவில் போய் நீங்கள் கூப்பிட்டு வர வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அதனால் வந்து மருத்துவர் உதவியாளர் இருந்தாலும் நீங்கள் கடைசிக்கு அதையாவது நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த நோயை பற்றி முழு விவரமும் நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதனால் பாதிப்படையாத நபர்களே கிடையாதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க விவசாயிகளுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தடுப்பூசிகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூன் ஜூலையில் வந்து போடும். இந்த வீடியோவை வச்சுட்டு இதில் இருக்கிற தகவலையே வந்து மருத்துவர்கிட்ட கம்பேர் பண்ணி கண்டிப்பாக பேசாதீங்க. உங்கள் மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மருத்துவர் வந்து கண்டிப்பாக பண்ணுவார். இதில் ஒரு சில சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறொரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.